1986 வருஷம் கமல்ஹாசனோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். இந்த படத்தோட இரண்டாம் பாகமாக தான் இப்போ விக்ரம் படம் உருவாகி இருப்பதா புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்க இந்த படத்தில் கமல்ஹாசன் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். அவர் கூட சேர்ந்து விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யாவும் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காராம். சூர்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவலை சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. விக்ரம் படத்தில் கமலோட மகனாக சூர்யா நடிச்சிருக்காராம். கதைப்படி படத்தோட கிளைமேக்ஸில் தான் சூர்யா வருவாராம். அவரோட என்ட்ரி விக்ரம் 3 படத்துக்கான முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு கேன்ஸ் பட விழாவில் ஒரு பேட்டியில் கமல் தெரிவிச்சிருக்காரு. இதனால் விக்ரம் 3 படம் உருவாச்சு அப்படின்னா அதில் சூர்யா நடிக்கலாம்னும் அதை லோகேஷ் கனகராஜ் இயக்கலாம் அப்படின்ட்டும் நடிகர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு.